தமிழ்நாட்டு வனப்பகுதிகளில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஓங்கி உயர்ந்து செழித்து வளர்ந்த சந்தன மரங்கள் கடத்தல் கும்பல்களால் அழிக்கப்பட்டன. காடுகள், மலைகள், விவசாய நிலங்களில் வளர்ந்திருந்த சந்தன மரங்களை வேரோடு வெட்டி கடத்திய கடத்தல்காரர்கள் இப்போது வீடுகளில் காட்சி பொருளாக உள்ள பிஞ்சு மரங்களை கூட விட்டு வைப்பதில்லை. அழிக்கப்பட்ட சந்தன மரங்களுக்கு பதிலாக புதிய சந்தன மரக்காடுகளை உருவாக்குவதில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் மீண்டும் சந்தன கடத்தல் சம்பவங்கள் தலை தூக்கி இருப்பது இயற்கை ஆர்வலர்களை கவலை கொள்ளச் செய்துள்ளது. இதற்கு கோவையும் விதிவிலக்கல்ல. கோவை குனியமுத்தூர், போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து சந்தன மரம் வெட்டப்பட்டு அதன் அடிப்பாகங்கள் மர்ம நபர்களால் திருடப்பட்டு வந்தன. தொடர்ந்து வந்த புகாரை அடுத்து மாநகர போலீசார் தனிப்படை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். தமிழக கேரள எல்லையான வாழையாறு பகுதிகளிலிருந்து சந்தன மர கட்டைகள் வெட்டி எடுத்துச் செல்லப்படுவதாக மதுக்கரை வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வனத்துறையினர் மாவட்ட போலீசுடன் இணைந்து மாவு தம்பதி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவர் வீட்டில் கடந்த மாதம் 25 கிலோ சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்தனர். அவரிடம் வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் தமிழக கேரள எல்லையில் உள்ள வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி அதன் மூலம் எடுக்கப்படும் கட்டைகளை கேரளாவிற்கு அனுப்பி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை பிடிக்க மதுக்கரை வனத்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தீத்திப்பாளையம், பச்சாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மேலும் 8 பேரை மதுக்கரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் கேரளாவில் பதுங்கியிருக்கும் சந்தன மர கட்டை கடத்தல் கும்பலை சேர்ந்த நபர்களையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 30 தேதி கேரளாவில் இருந்து சந்தன மர கட்டைகளை கடத்திச் சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்றை தனிப்படை போலீசார் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் மடக்கி பிடித்தனர். உள்ளே சோதனை செய்தபோது எதுவுமே இல்லாத நிலையில் லாரியை எடை போட்ட போது கூடுதல் எடை காட்டியது. இதையடுத்து லாரியை கோவை எடுத்து வந்த போலீசார் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் வைத்து சோதனை செய்தனர். அப்போது லாரியில் ஏற்படுத்தப்பட்ட ரகசிய தனி அறையில் சுமார் 1051 கிலோ சந்தன மர கட்டைகள் மூட்டைகளாக பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் லாரியை ஓட்டி வந்தவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பது தெரிய வந்தது. மனோஜிடம் வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து டன் கணக்கில் சந்தன மர கட்டை கடத்தப்பட்டதால் கேரள வனத்துறை அதிகாரிகளும் கோவை வந்து விவரங்களை சேகரித்தனர். மேலும் லாரி ஓட்டுநர் மனோஜிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தம்மால் லாரியில் கடத்தி வரப்பட்ட சந்தன மர கட்டைகளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒருவரை தொடர்பு கொண்டு ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டிருந்ததாக லாரி ஓட்டுநர் தெரிவித்தார். எனவே கேரளாவிலிருந்து கடத்தப்பட்ட சந்தன மரங்கள் சென்னை அருகே செங்கல்பட்டில் உள்ள கடத்தல் புள்ளிகளுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை புறநகரில் செம்மரங்கள் பதுக்கல் தொடர்பாக ஏற்கனவே பல குடோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்படி ஒரு ரகசிய குடோனுக்கு சந்தன மரங்களை கொண்டு வந்து பின்னர் அவற்றை வெளிநாட்டுக்கு கடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. கடந்த மாதம் மதுக்கரை வனத்துறையால் கைது செய்யப்பட்ட 9 பேரும் சந்தன மரம் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாகியுள்ளது. அதேபோல கேரளாவில் பதுங்கியுள்ள ஏனைய நபர்களை பிடிக்க தமிழ்நாடு மற்றும் கேரள வனத்துறையினர் இணைந்து தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் இந்த கும்பல்தான் போத்தனூர், குனியமுத்தூர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சந்தன மரக்கட்டை மரத்தை வெட்டிச் சென்றிருப்பதாகவும் வனத்துறையினர் கருதுகின்றனர். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மீண்டும் தலை தூக்கும் செம்மர கடத்தல் கும்பலை ஒடுக்கும் நடவடிக்கை தீவிரமடைய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.